பதினோராம் வகுப்பு இயல் நான்கு தமிழக கல்வி வரலாறு. கல்வியின் நோக்கம் நாகரீகத்தையும் பண்பாட்டையும் வளர்ப்பது ஆகும். பன்னெடுங்காலமாக முன்னோர்களால் வளப்படுத்தப்பட்ட அறிவாற்றலையும் அனுபவத்தையும் ஒவ்வொரு தனி மனிதனும் பெறுமாறு செய்வதும் ஆகும். ஒருவரின் வாழ்க்கை முழுவதும் தொடர் நடைமுறையாக திகழும் கல்வியானது சமூக மாற்றத்தின் இன்றியமையா காரணியாகவும் விளங்குகிறது. கல்வியின் முதன்மை நோக்கமான தனி மனிதனை சமுதாயத்துக்கு ஏற்றவனாக மாற்றுதல் என்னும் சீரிய பணியில் தமிழகம் கடந்து வந்த பாதை போற்றுதலுக்குரியது. கல்வியுடைய நோக்கமே என்னது? தனி மனிதனை சமுதாயத்துக்கு ஏற்றவனாக மாற்றுதல், அதான் கல்வியுடைய முதன்மை நோக்கம். வாழ்க்கையை நடத்துவதற்கான அடிப்படை திறன்களை வளர்ப்பதற்கு ஒவ்வொரு சமூகத்திலும் வயதில் மூத்தவர்களால் கதைகள், கருத்துக்கள், வழி வாழ்க்கை நெறிகள் மற்றும் உலக பார்வை சார்ந்த கருத்துக்கள் கற்பிக்கப்பட்டு வருகின்றன. வாழ்க்கையை நடத்துறதுக்கு என்ன வேணும்? அடிப்படை திறன்கள் வளர்க்கணும். அப்ப அந்த அடிப்படை திறன் வளர்றதுக்கு நம்ம வீடுகள்லயோ இல்ல சமூகத்திலேயோ வயசுல மூத்தவங்க, வயசுல மூத்த தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் கதைகள் மூலமாகவோ இல்ல கருத்துக்கள் மூலமாகவோ வாழ்க்கையுடைய நெறி, நெறினா வழின்னு அர்த்தம், வாழ்க்கையுடைய தத்துவங்களை அப்பப்போ தன்னுடைய பேரன்க பேத்திங்க இவங்களுக்கெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவை கற்பவர் மனதில் ஆழ புதைந்துள்ள திறன்களை தோண்டி வெளிக்கொண்டு வருவதால் கல்லுதல் என்ற பொருளின் அடிப்படையில் கல்வி என வழங்கலாயிற்று. அப்படி தாத்தா பாட்டி சொல்ற கதைகள், தத்துவங்கள், கருத்துக்கள் மூலமா அதை கேட்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, கற்கின்றவர்களுடைய மனசுல ஆழமா பதிஞ்சு மனசுக்குள்ள இருக்கக்கூடிய திறன்களை வெளிக்கொண்டு வருது பத்தியா, அதுக்குத்தான் தோண்டி எடுக்குது. வெளிக்கொண்டு வரக்கூடிய திறனுக்குத்தான் கல்லுதல் அப்படின்ற பொருளுடைய அடிப்படையில இந்த கல்வியை வழங்கி இருக்கிறாங்க. சரியா? கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டில் காலந்தோறும் மக்களின் தேவைகளுக்கேற்ப கற்றலும் கற்பித்தலும் பல்வேறு பரிணாமங்களை பெற்று வளர்ந்துள்ளன. நம்ம தமிழ்நாட்டை கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படி சொல்லி சொல்லுவாங்க. அப்ப கல்வியில சிறந்த தமிழ்நாட்டுல இப்ப மக்களுடைய தேவை என்னவோ அந்த தேவைக்கு தகுந்தாற் போல கற்றலும் கற்பித்தலும் எப்படி எல்லாம் மாற்றங்கள் பெற்று உள்ளது, அதான் இங்க பரிணாமம் சொல்றாங்க. எப்படி எல்லாம் மாற்றங்கள் பெற்று உள்ளது அப்படின்றத நம்ம இந்த பாடத்துல அடுத்து பார்க்க போறோம். தமிழ் இலக்கியங்களில் கல்வி. பண்டை தமிழ் இலக்கண நூலான தொல்காப்பியம் கல்வி கற்பிப்பதற்காக பிரிந்து செல்வதை ஓதற் பிரிவு என குறிப்பதோடு எண்வகை மெய்ப்பாடு பற்றி கூறும் போது கல்வியின் பொருட்டு ஒருவருக்கு பெருமிதம் தோன்றும் என்றும் கூறுகிறது. அதாவது பண்டை தமிழ் இலக்கண நூலான தொல்காப்பியத்துல என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா, கல்வி கற்பதற்காகவே பிரிந்து செல்றத ஓதற் பிரிவு. இப்ப நம்ம நாட்டுல படிக்காம வெளிநாடுகள்ல எல்லாம் போய் படிக்கிறாங்க இல்லையா, அப்படி போய் படிக்கிறத ஓதற் பிரிவு அப்படி சொல்லி சொல்றதோட இல்லாம எட்டு வகை மெய்ப்பாடு. என் வகை அப்படின்னா எட்டு வகை மெய்ப்பாடு, அதாவது நகையே அவலம், இழிவு, மறுக்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை என்று சொல்லக்கூடிய எட்டு வகை மெய்ப்பாடுலயே கல்வியின் பொருட்டு ஒருத்தருக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா பெருமிதம் அப்படின்ற மெய்ப்பாடு கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தொல்காப்பியம் அந்நூலும் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கான இலக்கணங்களை வகுத்துள்ளன. ஒரு ஆசிரியர்னா எப்படி இருக்கணும், ஒரு மாணவன்னா எப்படி இருக்கணும் அப்படின்ற இலக்கணத்தை தொல்காப்பியமும் நன்னூலும் சொல்லுது. சங்க இலக்கியங்களும் கல்வியின் சிறப்பை பெரிதும் போற்றுகின்றன. சங்க இலக்கிய நூல்களும் கல்வியுடைய சிறப்பை எடுத்து சொல்லுது. எப்படி? உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே அப்படின்னு சொல்லி ஒரு புறநானூறு பாடல்ல ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் எழுதுன ஒரு புறநானூறு பாடல் அடிகள்ல என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா, ஆசிரியருக்கு பொருளை கொடுத்தாவது அவருக்கு வேணுன்ற பணிவிடைகள் செஞ்சு, தொண்டு அப்படின்னா பணிவிடைன்னு கூட எடுத்துக்கலாம், அவங்களுக்கு வேணுன்ற தொண்டு செஞ்சாது ஆசிரியரிடம் மாணவர்கள் கல்வி கற்றதை சிறப்புடன் குறிக்கின்றன. சரியா? சங்க காலத்தவர் குடும்பம், அரசு, சமூகம் என்ற மூன்று நிலைகளிலும்
சிறப்பினை பெற கல்வி தேவை என்பதனை உணர்ந்து கற்றனர். அதாவது சங்க காலத்தவங்கெல்லாம் குடும்பம், அரசு, சமூகம். குடும்பம் தெரியும், அரசு அப்படின்னா கவர்மெண்ட், சமூகம்னு சொசைட்டி. இந்த மூன்று நிலைகள்லையும் சிறப்பு பெறணும் அப்படின்னா கல்விதான் அவசியம் அப்படின்றத சொல்லுது. சங்ககால தமிழகத்தில் தமிழ் ஆட்சி மொழியாக, பயிற்று மொழியாக, இலக்கிய மொழியாக விளங்கியுள்ளது. தமிழகம் தமிழ்தான் ஆட்சி மொழியாகவும், பயிற்று மொழியாகவும், இலக்கிய மொழியாகவும் இருக்குது. தமிழகம் அப்போது பெற்றிருந்த அரசியல் சுதந்திரத்தினால் தமிழ்நாடெங்கும் தமிழே ஆட்சி மொழியாகவும், கல்வி மொழியாகவும், சமயம், வாணிகம் போன்ற எல்லா துறைகளிலும் பொது மொழியாகவும் விளங்கி வந்தது. தமிழகம் அடைஞ்சிருந்த சுதந்திரத்தினால தமிழ்நாடு பூரா தமிழ்தான் ஆட்சி மொழியாகவும், அப்புறம் கல்வி மொழியாகவும், வாணிகம், சமயம் போன்ற எந்த துறைக்கு போனாலும் சரி பொது மொழியாகவும் தமிழ்தான் விளங்கி இருக்குது அப்படின்னு மா ராஜமாணிக்கனார் கருத்து தமிழகத்தில் அன்று நிலவிய கல்வி முறையின் சிறப்பினை எடுத்து கூறுகிறது. அன்னைக்கு தமிழகத்தில் கல்வி முறை எப்படி இருந்துச்சு அப்படின்றத அவருடைய கருத்து நம்மளுக்கு தெரியப்படுத்துறது. அடுத்து சங்கம் என்ற அமைப்பு வந்து பலர் கூடி விவாதிக்கக்கூடிய பாங்குடையது. இது தவிர மன்றம், சான்றோர் அவை, அரங்கூர் அவையம், சமணப்பள்ளி, பௌத்த பள்ளி போன்ற அமைப்புகள் சங்க காலத்திலையும் சங்க மருவிய காலத்திலையும் கற்பித்தல் பணிய தமிழகத்துல செய்து வந்துள்ளன. அடுத்து மன்னராட்சி காலத்துல போர் பயிற்சிகளை கற்றுத்தருவதும் முக்கியமான கல்வியாக கருதப்பட்டது. மன்னர் காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா போர் பயிற்சி எல்லாம் சொல்லி தர்றாங்க இல்லையா, அதுவும் கல்விதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கற்பிக்கும் ஆசிரியர்களும் மூவகை பிரிவினராக இருந்தனர். இன்னொன்னு இவர்களிடம் கற்ற மாணவர்களையும் முறையே சிறுவன், மாணவன், கேட்போன் என்று மூவகைப்படுத்தினர். கேட்கிறவங்களையும் பாடம் கேட்கிற மாணவர்களையும் மூவகையா சொல்றாங்க, சிறுவன், மாணவன், கேட்போன் அப்படின்னு சொல்லி. அடுத்து கல்வி கற்பிக்கப்படும் இடங்களை பாடம் சொல்லி கொடுக்கிற இடத்த பள்ளி என்று பெரிய திருமொழியும், ஓதும் பள்ளி அப்படின்னு சொல்லி திவாகரன் நிகண்டு, நிகண்டுனா டிக்ஷனரின்னு அர்த்தம், கல்லூரி என்று சீவக சிந்தாமணியும் குறித்துள்ளன. கல்லூரின்னு சொல்லி சீவக சிந்தாமணி நூலும் சொல்லுது. அதோட கற்றலுக்கு உதவும் ஏட்டு கற்றைகளை படிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய புக்கு, அது என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா ஏடு, சுவடி, புத்தகம், பணுவல், நூல் என பல பெயரிட்டு அழைத்தனர். முன் மூன்றும் ஓலைக்கற்றைகளையும் மொதல் சொல்லியிருக்கிற எது, ஏடு, சுவடி, புத்தகம், இது மூணும் ஓலைக்கற்றையையும் பின் இரண்டும் கடைசியில சொன்ன ரெண்டும் உட்பொருளே சிறப்பா சொல்லுது. அடுத்து சமண பௌத்த பள்ளி, அதாவது கல்வி, மருந்து, உணவு, அடைக்கலம் ஆகிய நான்கு கொடைகளும் சமண சமயத்தின் தலையாய அறங்கள் ஆகும். இந்த நாலும் எது, கல்வி, மருந்து, உணவு, அடைக்கலம், தங்குற இடம், இந்த நாளும் சமண சமயத்துடைய தலையாய அறம்னு சொல்றாங்க. சமணத்தை சேர்ந்த திகம்பர துறவிகள் மலை குகையில் தங்கினர். திகம்பர துறவி அப்படின்னா ஆடையற்றவர் அப்படின்றது ஒரு பொருள். அவர்கள் தங்களின் தங்கும் இடங்களிலேயே கல்வியையும் சமய கருத்துக்களையும் மாணவர்களுக்கு கற்பித்தனர். அவங்க எந்த இடத்துல தங்கி இருக்காங்களோ அந்த இடத்துலயே கல்வியையும் சமய கருத்துக்களையும் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. பள்ளி அப்படின்ற சொல்லுக்கு படுக்கை அப்படின்றது பொருள். அவங்களுடைய படுக்கைகளின் மீது யாரு, அந்த திகம்பர சுவாமி, திகம்பர துறவி சொல்றாங்கல்ல, அவங்களுடைய படுக்கைகளின் மீது மாணவர்கள் அமர்ந்து கற்றதனால் அது கல்வி கூடம், பள்ளிக்கூடம் என அழைக்கப்படல் ஆயிற்று. பள்ளி என்னும் சொல் சமண பௌத்த சமயங்களின் கொடை ஆகும். அடுத்தது சமண பள்ளிகளில் பயின்ற மாணவர்கள் தங்கள் ஆசிரியர்களுக்கு எடுத்த படுக்கைகள் பற்றி திருச்சி மலைக்கோட்டையிலையும், இன்னொன்னு கழுகுமலை அப்படின்ற கல்வெட்டுலையும் குறிப்பிட்டு இருக்காங்க. வந்தவாசி அருகே உள்ள வேடல் என்னும் ஊரில் இருந்த சமண பள்ளியில் பெண் சமண ஆசிரியர் ஒருவர் 500 மாணவர்களுக்கு கல்வி கற்பித்தார். பட்டினி குரத்தி என்னும் சமண பெண் ஆசிரியர் விழாப்பாக்கத்தில் சமண பள்ளியொன்றை நிறுவி இருந்தார். இவை சமண பள்ளிகளில் பெண்களும் ஆசிரியர்களாக இருந்துள்ளனர் என்பதை வெளிப்படுத்துகின்றன. பெண்களுக்கென தனியாக கல்வி கற்பிக்கும் சமண பள்ளிகள் பெண் பள்ளிகள் என்று அழைக்கப்பட்டன.
பெண்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஸ்கூலு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தமிழர்கள் இன்று பரவலாக ஏற்றுக்கொண்டிருக்கும் பட்டி மண்டபம் என்ற கலை வடிவம் சமயத்துறையிலிருந்து தோன்றியது. பட்டி மண்டபம் என்பது சமய கருத்துக்கள் விவாதிக்கும் இடம் என்று மணிமேகலையில் சுட்டப்படுகின்றது. ஒட்டிய சமயத்து உருபொருள்வாதிகள் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் என்று அந்நூல் பேசுகிறது. தமிழகத்தில் உள்ள காஞ்சிபுரத்துக்கு வந்த சீன பயணி யுவாங் சுவாங் அங்கிருந்த பௌத்த பல்கலைக்கழகத்தில் தங்கி சிறப்புரை ஆற்றியிருக்கிறார் என்ற செய்தி பௌத்தமும் சமணமும் தமிழகத்தின் கல்வி வரலாற்றுக்கு செய்த பெரும் பங்கினை விளக்குகிறது.